கார்த்தி, நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. நாளை காலையில தான் வருவோம். ஒழுங்கா உட்காந்து படி. நைட்டு 9 மணிக்கு கரண்ட் போகும்பா. டார்ச் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோ. இருட்டில் தேடாத நைட்ல. புரியுதா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நாங்க கிளம்புறோம். பாய். ஹலோ. ஆ சொல்லுடா. வீட்டில் எல்லாரும் வெளில போயிருக்காங்க. நைட் ஸ்டேக்கு வரியா? நைட் ஸ்டேவா? என் வீட்டில் விட மாட்டாங்கடா. ஆல்ரெடி என் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒருத்தன் செத்து போயிட்டானுமே, உண்மையா? அந்த டேஷா? ஆமாம், அது உண்மைதான். பேய்கிட்ட யாராச்சும் பேச முடியுமா? அவன் சரியான சைக்கோடா. சரி மச்சான், அப்பா கூப்பிட்றேன், நான் அப்புறமா பேசுகிறேன். சரி, பாய்டா. கேட் சத்தம் கிட்டுச்சு, திறக்காம இருக்கு.
ஒருத்தன் செத்து போயிட்டானுமே உண்மையா? அந்த டேஷா? ஆமா அது உண்மைதான். சரிடா அந்த கதையாச்சும் சொல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் எங்கள் பேய் கூட பேசுறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. செத்தவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணான், கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையும் அவன் பேசலை. ராகுல் நீ இங்கே தான் இருக்க, என்கிட்ட பேசு. என்னை சுற்றி தான் இருக்கேன்னு தெரியும், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அவனை சைக்கோ சைக்கோன்னு திட்ட ஆரம்பித்தாங்க. சரியான சைக்கோடா, சரியான லூசு பையனா. அப்புறம் சூசைட் பண்ணி செத்துட்டான். அவனை திட்டினவங்க யாரும் இப்போ உயிரோட இல்லை. பேய்கிட்ட யாராச்சும் பேச முடியுமா? அவன் சரியான சைக்கோடா.